செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ்க்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எம்ஜிஎம் மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஓபிஎஸ்க்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் கொரோனா தொற்று இருப்பதாக அங்கு மருத்துவமனையில் இருந்த சூழ்நிலையில் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நலம் பெற வேண்டும் என்று ஸ்டாலின் ஏற்கனவே தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருந்தார். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபிஎஸ் நலம் பெற வேண்டும் என்றும் அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்க்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எம்ஜிஎம் மருத்துவமனை தரப்பில் மருத்துவ அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டில் நேற்று காலை முதலே உடல் மிகவும் சோர்வாக இருந்த காரணத்தினால் அவரால் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அவர் நேற்று சென்னை சூளைமேட்டில் உள்ள எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமாக அவருடைய பரிசோதனை அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைக்காக எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட அவர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வந்தார். இன்று அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் லேசான தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். நேற்று காலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு உடல் சோர்வாக இருந்த சூழ்நிலையில் வீட்டிற்கு செல்ல வேண்டாம், வீட்டிற்கு சென்றால் தொண்டர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், கண்டிப்பாக ஓய்வு அவசியம் தேவை என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் மருத்துவ கண்காணிப்பில் பன்னீர்செல்வம் இருந்து வருகிறார். எனவே தற்போது கொரோனா தொற்று அவருக்கு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்னும் சில நாட்களுக்கு அவர் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி செல்வகுமார் உங்களுடைய தகவல்களுக்கு.